மர்க்யூரி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு யார் கூட நம்ம பேச வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் நீயா நானால இந்த நியூ ஜென்ரேஷன் மதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து நம்மளோட நியூ ஜென்ரேஷன் மாம் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்க அதுவும் கோயம்புத்தூர் அம்மா, அவங்க நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட வாங்க பேசலாம். ஹாய் மேம். ஹாய். அவர் வேலை முடிச்சுட்டு வருவார், வந்தோடனே தங்கம் அப்படின்ட்டு வந்து எடுக்க வருவார். அது எனக்கு பிடிக்காது. ஸோ வந்தோடனே குளிச்சுட்டு எடுங்கன்னு சொல்லி, ஏன்னா பாப்பா வந்து அவரை போய் முத்தம் வைப்பா. முட்டை யாரும் வாங்கிட்டு வந்து கொடுக்கூட, சாக்லேட் கொடுக்காதீங்கன்னு. ஏன்னா பெரிய பாப்பாக்கு டேய் அந்த பிஸ்கட் வாங்கிருங்கடா. நேற்று இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் ஸ்கூலில் நடந்தது. நான் நேற்று போயிருந்தேன். பேரண்ட்ஸ் கண்டிப்பாக வரணும்னாங்க, போனேன். எல்லாருமே கேட்டாங்க, நீங்கள் தான் நீயா நானால பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, நீங்களா நீங்களா நீங்களா, எல்லாருமே கேட்குறாங்க. பிகாஸ் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து அப்படியே இருந்ததுனால அவங்க கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். நிறைய பேர் செல்ஃபி எடுத்தாங்க என் கூட. முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்கூலில் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டு மேடைக்கு வர சொன்னாங்க. எதுக்கு மேடைக்கு நம்மளை கூப்பிடுறாங்க? நம்ம ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக கூப்பிட்டுட்டு எல்லாருமே இவங்க யாருன்னு தெரியுமான்னு கேட்கறதுக்கு முன்னாடியே க்ரௌடு கத்துது, நீயா நானால வந்தவங்க, நீயா நானால வந்து. இதெல்லாம் வந்து ஒரு லைவாக ஒரு க்ரௌட் நம்மளை பார்த்து கிளாப்ஸ் பண்ணுறது இருக்குல்ல. சரி, மேபி உங்களுக்கு அது சிம்பிளான விஷயமா இருக்கலாம். என்ன மாதிரி ஒரு லேடிக்கு, ஒரு காமன் விமனுக்கு, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு, ஒரு மாம்க்கு, இட்ஸ் அ பிக் திங், இட்ஸ் அ ஹியூஜ் திங். ஓகே. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க ஏன் மேடைக்கு கூப்பிட்டாங்கன்னா, ப்ரைஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு. எனக்கு அப்போ வந்து நான் ஒன்றுமே இல்லையே, என்னையே மனசுக்குள்ளே ஓடுது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நேபர்ஸ் அந்த மாதிரி என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் இருந்தது உங்களுக்கு? எல்லோரும் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, என்ன ட்ரெஸ் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அது வந்து ஆக்சுவலாக ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. என்னென்னா, கலர் காம்பினேஷன் மேஜர் ரீசன். எங்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் முக்கால்வாசி பிளாக்காக தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணணும். நியூ ஜென் மாம்னா அந்த ஒரு பொற்றையில் இருக்கணும் நம்மக்கிட்ட, ஒரு ஃபேக்டர். இன்னொன்று, எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரெச்சபிள் ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது எனக்கு ஈஸியாக இருந்தது, அப்புறம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ தட் டசன்ட் மேட்டர் டு மீ. பட் நிறைய பேருக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸு ஒரு பிரச்சனையாக வந்து பார்த்தாங்க. நான் இங்கே ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறது என்னென்னா, யாருக்கு எந்த ட்ரெஸ் சௌரியமாக இருக்குதோ அதை அவனாமல் போட்டுட்டு போகிறான். உனக்கு உன் பிரச்சனை இல்லைல்ல. ஏன்னா நான் யார் கேட்கணும்? என் புருஷனை கேட்கணும். ஆக்சுவலி இவர் தான் செலக்டே பண்ணி கொடுத்தாரு. இந்த ஷோ வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. சொல்லப்போனால் ஒரு திருப்தி இருக்கும்ல, ஒரு விஷயத்த பண்ணிட்டோன்னா நல்லா இருக்குது, எஸ் நான் கரெக்டாக பண்ணிட்டேன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல, அது நான் இந்த ஷோ பார்க்கும்போது எனக்கு கிடைச்சிது. ரைட். இன்னொன்று, என்னோடய ஸ்லாங். என்னோடய ஸ்லாங் எல்லாருமே கேட்டாங்க, பார்த்தா வெஸ்டர்ன் அவுட்லுக்கில் இருக்க, ஆனால் வாயை திறந்தால் உன் ஸ்லாங் வேறு மாதிரி இருக்குனாங்க. நான் அதை இங்கே பதிவு பண்ணுறேன். நான் மலையாளி, எனக்கு தமிழ் வந்து நான் கோயம்புத்தூரில் தான் படித்து வளர்ந்தேன். இப்போது நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி ப்ரொஃபஷ்னலாக எஸ் யூனோ அப்படிலாம் பேசலாம். அது வந்து ஒரு ரெண்டு லைனுக்கு தான் வரும். மூணாவது லைனில் என்றது என்ன தெரியுங்களா உங்களுக்கு அப்படின்றது வந்துடும். அதுக்கு அந்த ரெண்டு லைன் நடிக்கட்டுதான் என்ன, ஓப்பனாக இருந்துட்டு போயிடலான்றது தான் என்னோட இது. அதில் எனக்கு எந்த வெக்கமும் இல்லை. ஆமாம், நான் இது தான், இப்படி தான். ஓகேங்களா? உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப நேரமாக சைலண்ட்டாகவே உட்காந்துருக்காரு. பட் நீங்கள் அவரை தான் வந்து ரொம்ப திட்டி திட்டி ஷோலே பேசியிருப்பீங்க. ஏன்னா நான் வந்து ரொம்ப வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட், இந்த மாதிரிலாம் ரூல்ஸ்னால் ரூல்ஸ்ன்ற மாதிரி பாப்பா கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே. ஸோ உங்ககிட்ட ஒரு கேள்வி, ஃபர்ஸ்ட் பேபி பிறந்த உடனே நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல மேம் வச்ச ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன? ஃபர்ஸ்ட் போகும்போது இவ பக்கத்தில் தான் இருந்தா. நான் எடுக்கிறதுக்காக மூவ் ஆகும்போது இவர் சொன்னது, உனக்கு தெரியாது நீ தொடாதேங்கிற மாதிரி தான் சொன்னேன். ஸோ அப்போது எனக்கு வந்து அந்த எக்ஸைட்டிங்கில் வந்து நான் டக்குன்னு போய் எடுத்துனேன். எடுத்து கையில் வச்ச பிறகு அவளுக்கு புரிஞ்சிருச்சு, இவனை கரெக்டாக வந்து தூக்குறான், கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஏன் குழந்தைய நீ தொடாதேங்கிற மாதிரியான ஒரு இதுதான் இருந்தது. எனக்கு ஒரு பயம் இருந்தது, ஐயோ பிறந்துட்டு இதை எப்படி நம்ம பார்த்துக்க போகிறோம், நானே ஒரு குழந்தை, எனக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சா, அதை எப்படி நான் பார்த்துப்போம் அப்படிலாம் இருந்தது. இவரையும் நான் அப்படி தான் பார்த்துட்ருக்கேன், என்னோடய ஈக்குவல், நாங்கள் வாடா போடா அப்படி தானே பேசிக்கிறோம், எப்படி இவர் தூக்குவார், ஐயோ எனக்கு பயமாக இருக்குன்னு நினச்சா. அந்த ரெண்டு விரல் இருக்குல்ல தலை, அப்படி இப்படி சரியாத மாதிரி அழகாக ரெண்டு விரலை கொடுத்துட்டு இப்படி வச்சுட்டு இப்படியே ஆட்டிகிட்டு இருந்தார். அவன் அழகாக அமைதி ஆகிட்டான், கத்துனவ வந்து அமைதி ஆகிட்டான். அப்போதான் தெரிஞ்சு என்னை விட நல்லா தான் ஐந்தால் தூக்குறாரு. எனக்கு கொஞ்சம் பயம், உண்மையாக எனக்கு பயமாக தான் இருந்தது. உங்க ரெண்டு பேருக்கு என்ன மேம், லவ் மேரேஜா அரேஞ்ச்? இல்லைங்க, அரேஞ்ச் மேரேஜ் தான். இதுக்கு முன்னாடி நிறைய மாப்பிள்ளை வந்ததில் ரிஜெக்ட் பண்ணேன். எங்கள் அப்பா திட்ட ஆரம்பிச்சார், இனி உனக்கு நான் மாப்பிள்ளையே பார்க்க மாட்டேன், ஏன் யாராவது கேட்டால் என் பொண்ணு சன்னியாசிக்க போகிறான்னு சொல்ல போகிறேன், உன்னாக்கே என்னால் மாப்பிள்ளை பார்க்க முடியாது அப்படின்லாம் ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டார். சரி அப்போ நம்மளே கையில் எடுத்துடலாம், யாரும் என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, இது என் லைஃப் தானே, நான் தானே முடிவு பண்ணணும், ஸோ நானே கையில் எடுத்துடலான்ட்டு என் நம்பர் நீங்கள் கொடுத்துருங்க நான் பேசிக்கிறேன்ட்டார். இவர் கால் பண்ணார், ரொம்ப ஜாலியாக பேசினார். நான் நம்பிட்டேன் உண்மையாவே. அப்புறம் தானே தெரிஞ்சு ட்ரெய்லர் மட்டும்தான் நல்லா இருக்கும், படம் வந்து நடந்தது. அவரு என்ன பேசினார் தெரியுமா? நீ சொல்றியா? நான் ஒரு போட்டோ அனுப்புனேன், அதுல ஒரு போட்டோ பார்த்துட்டு எனக்கு பிடிக்கலன்ட்டாங்க. ஸோ எனக்கு வந்து உங்களை சுத்தமாக பிடிக்கவே இல்லை, உங்கள் டாடி வச்சுருக்கீங்க அது வச்சுருக்கீங்கன்னு சொல்லி நிறைய இது சொல்லிட்டாங்க. நான் வந்து நான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க, ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். டெம்பரவரியாக தான்,
டெம்பரரி ஒர்க் பண்ணோம். அப்போ எங்களுக்கு பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளீன் ஷேவ்டான ஆளுங்க கூட தான் நம்ம முக்காவாசி மூவ் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி இந்த இவங்க சர்தார் தவிர பாக்கி எல்லாருமே க்ளீன் ஷேவ்டாக இருப்பாங்க. மீசை கூட சில சமயம் வச்சிருக்க மாட்டாங்க, அதே எடுத்துருவாங்க அவங்க. அப்படியெல்லாம் முகங்களை பார்த்துட்டு இவ்வளோ தாடியோட ஒரு மூஞ்சி பார்க்கும்போது நமக்கு பிடிக்கல. எனக்கு ஒரு மாதிரி ஷேரிங் பண்ணுற காசு இல்லாதவன் இருப்பான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்தது. அந்த ஃபோட்டோவை பொண்ணு பார்க்குற பொண்ணுக்கே அனுப்பிட்டாரு. அதுக்குள்ளே இவர் எனக்கு ஃபோன் பண்ணி நம்பர் கிடச்சிருச்சுல, ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டார். அது இது சொல்ல ஆரம்பிச்சிட்டு சொல்லிட்டு பிடிச்சிருக்கு தான் என் உன் ஃபோட்டோவை, நான் என் ஃபோட்டோ பார்த்தீங்களான்னு கேட்டதுக்கு பார்த்தேன் பார்க்கல இல்லை பார்த்தேன் நல்லாயிருக்கு இப்படி தான் பதில் வரணும். அரை மணி நேரமும் பார்த்துட்டே தாங்க இருக்கேன் அப்படின்றாரு. அப்படின்னா என்னன்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லாமல் சொல்கிறாராம். இது நம்ம புரிஞ்சுக்கணுமா ரைட்டா? அப்போவே புரிஞ்சுட்டேன் இது ஏதோ ஏதாவது பண்ணுறாங்க, இந்த இந்த பையன்லாம் எனக்கு செட் ஆகாது, ரொம்ப அடி போடுறான் நம்மளை இது பண்ணுறான், அதெல்லாம் வேணான்னு நினச்சேன். அப்போ சும்மா கேட்டேன் இப்படியும் ரிஜெக்டாக பண்ண போகிறோம் இருந்தாலும் கேட்டுக்கலாம் சும்மா, ஏன் எப்போ பார்த்தா தாடி வருது இருப்பீங்களா இல்லை எப்படி ஷேவ் பண்ணுற பழக்கெல்லாம் இருக்கான்னு கேட்க, இல்லை இல்லை ஏன் உங்களுக்கு தாடி பிடிக்கலீங்களா அப்படின்னு, இல்லை எனக்கும் தாடி தான் பிடிக்காதுங்க அப்படின்ட்டு. உடனே மீசையோட சேர்த்து வடிச்சிட்டு வந்துட்டார். வரையில தாடி மட்டும் இல்லை மீசையும் இல்லை, பையனே வேற மாதிரி இருக்குது. சரி எல்லாம் நம்ம நினச்சதை விட அதிகமான இதெல்லாம் கொடுக்குற பையன் போல, லவ் அப்படியே அள்ளி கொட்டுவார் போல நம்பிட்டேன் பார்த்துக்கோங்களேன். இப்ப இந்த மீச தாடியெல்லாம் வச்சுட்டு பாப்பா கிட்ட வந்தாருன்னா என்ன பண்ணுவீங்க? பாப்பா கிட்ட வந்துடுறது மட்டும் இல்லைங்க, அதை மூஞ்சியை வச்சு அவன் மேல தேய் தேன் தேய்ப்பாரு பாத்துக்கோங்க. எனக்கே எரியும், நமக்கே லைட் பண்றாங்க என்ன விஷயம்லாம் சொல்லும் போது உங்களுக்கு ஐயோ ஏன் இதுக்கெல்லாம் சொல்றாங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கே அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கு? பாப்பா கூட நான் நார்மலா விளையாண்டு இருப்பேன், அது வந்து ரொம்ப சும்மா தூக்குறேன் அப்படின்னா அவளுக்கு கொஞ்சம் கூட தூக்கினா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற இருந்துச்சுன்னா கொஞ்சம் தூக்கினேன் அப்படின்னா ஐயோ அப்படிலாம் பண்ணாத அப்படின்லாம் சொல்லுவாள். ஸோ நான் அப்பா அவளுக்கு ஏதோ ஆயிடக்கூடாதுங்கிறது எண்ணம் எனக்கும் இருக்கும். பட் வந்து இவன் வந்து எப்படின்னா அவளுக்கு ஏதாவது ஆயிரமோ ஆயிரமோங்கிற அந்த ஒரு கான்செப்ட்லேயே ரொம்ப கேர் பண்ணிக்கிறாங்கிற விஷயத்தில் என்னுடைய உரிமைன்னு சொல்லலாம், ஏன் நான் விளையாடுற அந்த ஒரு சந்தோஷத்தை இல்லாமல் பண்ணுறாளோ அப்படின்ற போது எனக்கு கொஞ்சம் லைட்டாக கோவம் வரும் இல்லைங்களா? சில டைம் சாப்பிடும்போது நான் திடீர்னு ஊட்டி விட போனேன்னா அவள் வந்து அந்த பெரியவளுக்கு எடுத்ததுலேருந்து சின்னவளுக்கு கொடுக்காத, சின்னவளுக்கு எடுத்ததுலேருந்து பெரியவளுக்கு கொடுக்காதுங்கிற மாதிரிலாம் தட்டில் வச்சு அப்படிதான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி வச்சது அதையவே எடுத்துக்கோங்க. ஏன் நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எவ்வளவா என் குழந்தைக்கு ஊட்டுவேன், ஒரு பாண்டிங் அப்படின்னுங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ அதனால நான் பண்ணுவேன், பட் அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்லும்போது ஒரு சின்ன கிராஷ்ங்கிற மாதிரி வரும். எனக்கு பிடிக்காதுங்க அது சரிங்களா? இப்போ ஷாலினி மேடம் அன்னைக்கு ஷோவில் சொன்னாங்க சலைவா நம்மளோட தான் அங்கே படுறது வந்து அவங்களுக்கு இம்யூனிட்டி இன்னும் அதிகப்படுத்தும், இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது இல்லைங்களா? நான் அப்போ தான் நான் கேள்வியே படுறேன் என்ன பொறுத்தளவு. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது, அப்போ தான் கேள்விப்படுறாங்க அதெல்லாம் வந்து கிடையாது. நான் சொல்லியிருக்கேன், நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் குழந்தையா இருக்கும்போது நான் வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது என் பாட்டி அவங்க வாயில மென்னு அதை எனக்கு கொடுப்பாங்க, அப்ப நீ அதை நீ என்ன நினைப்ப அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் சொல்லியிருக்கேன், நான் சொல்லும் போது இல்லைன்னா சொன்னா அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாதுன்ட்டான், கிடையவே கிடையாது, நீ வந்து ஏதோ வந்து வேற்று கிரகத்துல இருந்து வந்த மாதிரி பேசுற அப்படியெல்லாம் சொன்னான். பட் உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது அன்னைக்கு ஒரு 12:30 முடியுது இல்லைங்களா, அதுக்கு ஒரு 5 minutes முன்னாடி தான் அது அந்த இது பார்த்தேன். பார்த்த உடனே கால் பண்ணேன், நான் அவங்ககிட்ட சொன்னேன்ல அவருக்கு ஒரு இது, அவர் வரல ஷூட்ட பாக்கல, சோ கொஞ்சம் அவருக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கட்டும். மறுபடியும் அங்கேயே வந்து வந்து நிக்கிறீங்களா, அப்படியே கடந்து போயிடணும்னு நினைச்சா அப்படியே விட்டுணும். நீங்க கண்டிஷன் கிடையாது, இது எதுவுமே கண்டிஷன் கிடையாது. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரியான விஷயங்கள்னாலதான் வந்து ஒரு ஃபேமிலியுடைய பாண்டிங்கே இருக்குங்கிறேன். நீங்க வந்து எல்லாமே தனித்தனியா நின்று தனித்தனியா பண்ணி தனித்தனியா செஞ்சு எல்லாமே வந்து அப்படியே போறது அப்படிங்கிறது வந்து டோட்டலாவே வந்து அந்த ஒரு ஃபேமிலிங்கிற பாண்டிங்கே இல்லாம போயிடும், எல்லாம் இண்டிவிஜுவலுங்கிற மாதிரியான கான்செப்ட் வந்துடும். நீ 20 கழிச்சு போயிருவே அப்படிங்கிறது அது ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, நான் 20 கழிச்சு போகும்போது நான் அழுவேன் அப்படிங்கிறது தான் வந்து அந்த பாண்டிங். அந்த பாண்டிங் தான் வந்து நான் கேக்குறேன், நான் அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கறத தான் விஷயம். சாப்பாடு எச்ச ஊட்லன்னா நான் அழ மாட்டேன். அது கிடையாது. see நான் என்ன சொல்றேன், don't exaggerate right, ப்ராக்டிக்கலா பேசுங்க. நான் வந்து ப்ராக்டிக்கலா தான் பேசுவேன். இந்த அன்பை பிழிந்து நீ எனக்கு பாண்ட் அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் செட் ஆகாதுங்க. என் கேரக்டருக்கு அதெல்லாம் சத்தியதை சொல்ற மாதிரி என் கேரக்டர் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க, எனக்கு அது செட் ஆகாது. என்னோட என்னன்னா கொஞ்சம் கிளீனா நீட்டா இருந்து பழகிட்டோம். எங்க அம்மா ரொம்ப சுத்தம் பார்ப்பாங்க, அதுதான் உண்மையா சொல்ல போனா ஃபேக்ட் சொல்றேன். எங்க அம்மா ரொம்ப சுத்தம் பார்ப்பாங்க, பீரியட்ஸ் எல்லாம் ஆயிட்டா எங்க வீட்டுக்குள்ள நான் தங்கவே முடியாது, அந்த லெவலுக்கு இருக்கும் அவங்களோட இதெல்லாம். அதனால நான் அப்படியே நான் வளர்ந்துட்டு வந்தனால இவங்க அந்த மாதிரி இல்லை.
எனக்கு இங்கே வரும்போதே நிறைய பிரச்சனை தான். இவர் பண்ணுறதெல்லாம் டெய்லி சண்டை தான் வரும். இந்த பேச்செல்லாம் பேசுகிறாங்கள, நீ ரொம்ப சுத்தம் பார்க்குற, அதை பண்ணுற, இதை பண்ணுற, குழந்தைக்கு உடம்பு சரியினாலே அந்த இதில் சொன்ன மாதிரி என்னைத்தான் குறை சொல்லுவாங்க. என்னத்தை பார்த்து நீ கோயம்புத்தூர்லேயே போய் கேளுங்களேன், அவன் மினுக்கே சுற்றுறான் அந்த பக்கத்தில் இருக்கிற பாட்டியெலாம் அதை தான் சொல்லுவோம், உனக்கு மினுக்கிறக்கே நேரம் சரியாக இருக்குது, பிள்ளைங்க போய் பார்க்குறேன், காய்ச்சல் வந்துட்டு பாரு அப்படின்வாங்க. பாங்க பார்த்துக்கணும்பப்பா அப்படின்வாங்க. புரிஞ்சுதுங்களா? அது கேட்கும்போது நம்மளுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். நான் சரியாக பார்த்துக்கலையோ, அந்த குழந்தை எனக்கு வந்து பிறந்தது அது பண்ண தப்பாக இருக்குமோ அப்படியெல்லாம் தோண ஆரம்பிச்சு நம்மளுக்கு. இவருக்கு அது புரியாது, ஏன்னா இவர் ஆஃபீஸ் போறாரு. அவரும் வந்துட்டு ஒரு அப்பா தானே, அதுதானே சொல்லுங்க. போற நீங்க என்ன உணர்றீங்களோ அதுவும் அவர் உணர்வாரு. ஆனா அதுல டிஃப்ரென்ஸ் இருக்கு. எப்பவுமே நான் இயல்பா எப்படி இருக்கணும்னு இருந்திருக்கிறேன். அதனால இதுவரைக்கும் என்னால யாரும் அதிகமா காயப்பட்டதா எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. இதுவரைக்கும் அப்படி இல்லை, என்கிட்ட யாரும் வந்து சொன்னது இல்லை, என் கணவரை தவிர. அதான் சொல்லி சொன்னது இல்ல, என் கணவரை தவிர யார் மனசும் நோக்குற மாதிரி நான் பேசினது இல்லை. என் கணவரை நான் என்ன வேணா பேசுவேன், அதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல. அதுதானே, நானும் அவரும் இருக்கிற வீடுங்கும் போது எங்களுக்குள்ள என்ன வேணா நடக்கலாம். அடிதடி குழாயடி சண்டை ரேஞ்சுக்கெல்லாம் போகும் எல்லாமே. அடிதடினா அவர் என்ன அடிக்கிறது அந்த இல்லை, வாயிலேயே எல்லாமே நடக்கும். ஆனால் மற்றவங்க மனசு நோக்கிறமே நான் பேசினதில்லை. என்னோட பேச்சு கொஞ்சம் இதாக இருந்தாலும் அதில் மரியாதை இருக்கும். நீங்க இப்ப பாப்பாக்கு வந்துட்டு ஹைஜீனிக்கா இருக்கணும், அவங்க பாப்பாக்கே வந்து நீங்க சொல்றீங்களே இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு. ஸோ நீங்க இவ்வளோ பாப்பாக்கே இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நீங்க வைக்கும் போது, மேபி போகும் போது இன்னும் பெரிய கிளாஸஸ் போகும் போது அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளை பில்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட மாட்டாங்களா? ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் தனியாகவே இருக்க ட்ரை பண்ணுவாங்களே நம்ம ஹைஜீனிக்காக இருக்கணுன்ற ரீசனுக்காக. இல்லை அது உண்மைதான். இப்போ என்னுடைய பெரியவா அப்படிதான் பண்ணிட்டுருக்கா. இப்போ அவளுக்கு வந்து ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஸோ அது வந்து இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்காக நான் சொல்கிறேன், நான் இந்த மாதிரி யோசிச்சதே கிடையாது. வெளியில் பாண்டிங் வருமா வராதா அப்படின்னாலும் நான் யோசிச்சது கிடையாது. பட் நீங்கள் சொல்லும்போது ஒருவேளை இதனால தான் அப்படி இருக்காளோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு இப்போ தோணுது. இல்லை நான் என் பாயிண்ட் சொல்லிடுறேங்க, அவர் முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டியா சொல்லவா? இப்போது சோஷியலைஸ் ஆகலை அப்படின்றத நம்ம எதை வச்சு கண்டுபிடிப்போம்? ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னா குழந்தைக்கு யாருமே சேர மாட்டேங்கிறாங்கன்னா கண்டுபிடிப்போம். அதே மாதிரி நம்ம ஒன்று சொன்னால் அதை அவள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான்னா தான் இதெல்லாம் அங்கே நடக்கணும். ரைட், நான் ஹைஜீனிக்காக இருன்னு சொன்னால் அதை அவள் செஞ்சால் தான் நடக்கணும். நான் முட்டை சாப்பிடாதேன்னு சொல்கிற, சாப்பிடாமல் இருக்கிறதுல உங்கள் முன்னாடியே சாப்பிட்றான். ரைட், நான் சொல்கிற எல்லாத்தையெல்லாம் என் பொண்ணு கேட்க மாட்டான். ஸோ ஹைஜீனிக்குங்கிறது வேற, ஒரு குழந்தைங்க கிட்ட நம்ம கலந்து ஒன்றா இருக்கிறதுங்கிறது. நானே இவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்கேன்னு சொல்கிறேங்க, சொல்கிறார் இவர். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, எல்லார்கிட்டையும் கேஷுவலாக தான் இருந்திருக்கேன். அவங்க சாப்பிட்ற சாப்பாடு திட்டத்துலேருந்து நானே எடுத்து சாப்பிட்ருக்கேன், நானே எடுத்து ஒரு சில டைம்ஸ். இவரை ரொம்ப நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, இவருக்கு அந்த பழக்கம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான். எப்போ பார்த்தாலும் அந்த வேலையை பார்ப்பாரு. நம்ம கொஞ்சம் பசியை சாப்பிடும்போது வந்து அட்டன்சல் பண்ணுற மாதிரி தட்டில் கை விட்டு இது மாதிரி பண்ணுறாரு, டப்பு டப்புனு சாப்பிட்றதுல சொல்லும்போது இரிட்டேட் ஆகும். இப்போ அவங்க சாப்பிடும்போது அவங்க வந்து எனக்கு ஊட்டி விடுறதுங்கிறதோ, இல்லை அவங்க தட்டில இருந்து ஒரு வாய் எடுத்து சாப்பிட்றதுங்கிறதோ, நான் என்னுடைய பாட்டி சாப்பிடும்போது பாட்டியிலேருந்து எடுப்பேன், எங்கள் அப்பா சாப்பிடும்போது அவன், என் தம்பி சாப்பிடும்போது எடுப்பேன். ஸோ இது என்ன இது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு வகையான லவ் தான். ஸோ அந்த மாதிரி வந்து வைக்கும்போது நீ எங்கள் தட்டில் கை வைக்காத, நீ தொட்டன இதுக்கப்புறம் சாப்பிட மாட்டேன் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறது தானே தவிர, நீங்க வந்து நீங்க கொடுக்கறதுல ஹைஜீனிக் இல்ல, நீ அது குறைஞ்சு போயிடும் அப்படி அந்த கான்செப்ட் எல்லாம் கிடையாது. நீ எங்கேயுமே எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன் ரொம்ப மாதிரி இருந்துட்டு சோத்துல மட்டும் வந்து கை வச்சு லவ்ல சாப்பிடும் போதே எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம் இல்லையா? அதுதான் இல்ல, அவர் அப்படி எல்லாம் இல்ல. நீங்க என் பக்கத்துல உட்காந்து என் கூடவே சாப்பிடணும்ல, அவருக்கு ஃபர்ஸ்ட் அவர் சாப்பிடுவார், எனக்கு ஃபர்ஸ்ட் நான் வேற வேற ரெசிபி வச்சு சாப்பிடும் போது உங்களதுல இருந்து எடுத்தேன் அப்படின்னா அது வேற கான்செப்ட். நானும் தோசை தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், அவளும் தோசை தான் சாப்பிட்டுருக்கேன், நானும் சாம்பார் தான் ஊத்திருக்கேன், அவளும் சாம்பார் தான் ஊத்திருக்கேன். அப்போ அவளுடதுல இருந்து எடுத்து நான் சாப்பிட்டாலோ, இல்ல என்னோடது எடுத்து அவள் வாயில் வச்சாலோ, இதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? எனக்கு அது இருங்க, சீண்டி விட்டு சாப்பிடுறது அதுதான் சொல்றேன். அந்த சீண்டல்கள் எல்லாம் நம்ம எந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட இருந்து எதிர்பார்ப்போம்னா எப்பவுமே லவ்விங்காவே இருப்பாங்கல்ல, எப்பவுமே கேரிங்கா லவ்விங்கா. அது எல்லா நேரமும் யாரும் லவ்வா? என்னன்னா 24/7
அந்த லவ் 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 லவ்னே வந்துட்டு அதுல வரணும் அப்படின்னா அது கிடையாது. எந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணணுமோ பண்ணுவோம், எந்த இடத்துல இவரு கேப் தான் புக் பண்ணி போகிறோம், ஓலா எங்ககிட்ட கார் கிடையாது சொல்லிட்டேன் நான் போகிறோம். நான் என் பாப்பா கூட விளையாடிட்டு கண்ணாடி வழியை பார்த்துட்டு தான் சொத்து இங்கே பாருடா இங்கே பாருடா அப்படி சொல்லிட்டு இப்படி என்ஜாய் பண்ணிட்டு அப்படி ஒரு இதில் வரும்போது விளையாடிட்டு போகிறாங்க. என் பொண்டாட்டியும் என் பிள்ளையும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தானே நான் கூட்டிகிட்டு வரேன். அவள் விளையாடிட்டு போட்டு அது அவளோட அவளுக்கான நாள் இன்னைக்குன்றது தானே ஒரு அன்புள்ள கணவனோட இது. இது வந்து அன்புள்ள கணவன் கிடையாது. அவர் யார்? நீ 200 ரூபா கொடுத்தீங்கன்னா கிளம்பிட்டு போயிட்டே இருப்பார் வண்டியை தூக்கிட்டு, ரைட்டா? உனக்கு அவருக்கு என்ன கிடைக்குது? நான் தான் உன் பொண்டாட்டி, என்னைத்தான் நீ சந்தோஷப்படுத்தணும். அவருக்கு நீ பெரிய இது மாதிரி மரியாதை என்ன? நான் இன்னும் பண்ணுவேன் அவருக்காக வந்து உனக்கு என்ன பிரச்சனை? அவரே அதை கண்டுக்காமல் அவர் வாட்டுக்கு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு உன்னை கொண்டு பீச் வாசல் விட்டுவார் போடா வேணான்ட்டு. அவருக்கு நீ அந்த மரியாதை கொடுக்க தேவையில்லை, நீ கொடுக்க வேண்டியது உன் பொண்டாட்டிக்கு. அந்த இடத்துல நீ உன் பொண்டாட்டியை காயப்படுத்தி நீ பீச்சில் கொண்டு போய் நீ என்ன வாங்கி கொடுத்த என்ன பிரயோஜனம், தண்ணி காட்டி என்ன பிரயோஜனம், ரைட்? அங்கெல்லாம் நீ வெளிப்படுத்தி இருந்தீங்கன்னா என் தட்டத்துலேருந்து நீ எடுத்து எனக்கு ஒரு வாய் ஊட்டும்போது இல்லை நீ உன் வாயில் போடும்போது நான் ஒரு வாய் எடுத்தே உனக்கு ஊட்டுவேன். நீ அங்கே எங்கேயுமே வெளிப்படுத்தலை. நீ அங்கெல்லாம் என்ன நினைக்கிற? மற்றவன் எவனும் நம்மளை எதுவும் நினச்சிடக்கூடாது, மற்றவன் யாரும் நம்மளை எதுவும் பண்ணிடக்கூடாது. நான் ரொம்ப ஒழுக்கம், அதே மாதிரி தான் நீயும் இருக்கணும். நீ ரொம்ப நீ சொல்கிற எல்லாம் நீ ஹைஜீனிக்னு, ஹைஜீனிக் எப்படி ஒரு அறமாக நான் ஃபாலோ பண்ணுறேனோ அது மாதிரி காதலை நீ ஒரு அறமாக எடுத்துக்கணும். அதை விட்டுப்பிட்டு எவனோ ஒருத்தனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு இல்லை எவனோ ஒருத்த முன்னாடி நான் நல்லவனாக காட்டணுன்றதுக்கு என்னமோவா இருக்கட்டும், அப்புறம் அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இருக்கட்டும், காரணம் அவர் வச்சுட்டு போறாரு. எனக்கு தெரிஞ்சதுதான் கிடையாது, இல்லை எனக்கு தெரிஞ்சது கான்செப்டே கிடையாது. அப்படி வந்து ஏதாவது மாற்றிடுவார், டக்குன்னு இப்போ பாயிண்ட் மாற்றிடுவாரு, இருக்கு நான் முடிச்சிடறேன். அவர் மாற்றி விட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிடுவார், நான் என்னோட முடிச்சிடறேன். இப்போ பிரச்சனை என்ன? உனக்கு உன் பொண்டாட்டி ஹாப்பி பண்ணணும்னு நீ கூட்டிகிட்டு போகிறேன், 500 ரூபா செலவு பண்ண 1000 ரூபா செலவு பண்ணுவேன். கூட்டிட்டு போறது அதுக்கு தான், எனக்கு சந்தோஷமே எனக்கு கிடைக்கல. போறதுக்கு முன்னாடியே என் மூட் ஆஃப் பண்ணிட்டேன். நீ என்னைய வருஷத்துக்கு ஒருக்காத கூட்டிகிட்டே போற அப்படின்னு அப்படித்தான் இருக்கு. பட்டிக்காட்டை முட்டை கடையை பார்த்தோம்னா ஆன் தான் பார்ப்பேன். ஆமாம், அப்படிதான் நடக்கும், இதுதான் இயல்பு மேடம். அதை பார்க்கும்போது அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாரு, அதை பண்ணுறாரு, இதை பண்ணுறாரு அப்படிங்கும்போது எனக்கு வந்து என்னென்ன ஆயிருக்கு, என் மேலே லவ்வெல்லாம் இல்லைப்பா. வெளியில் கூட்டிகிட்டு போகிறக்கு ஷோகேஸ் பொம்மை மாதிரி ஒரு பொண்டாட்டி வேணும், அவர் சொல்கிறத கீ கொடுத்து ஆடுற மாதிரி ஒரு பொம்மை வேணும் தான் அவர் நம்மளை நினைக்கிறாருன்னு எனக்கு தோணும். ஆப்வியஸாக எனக்கு அப்படி தான் தோணுங்க. எனக்கு மனசுள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுகிற பழக்கம் கிடையாது, ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு அப்படி தான் தோணும். அப்போ அந்த அந்த மாதிரியான ஆட்டிடியூட் இருக்கிற ஒரு ஆள் என் மேலே சோறு திங்கும் போது மட்டும் அப்படியே காதல் வந்து பொழிவாருன்றது என்னால் ஏற்றுக்க முடியாது. ஒன்றா அவருக்கு பசி தாங்க முடியாமல் 2 வாய் எடுத்திருப்பாரு, அப்போ நான் சொல்லுவேன் நானே 2 தோசை தான் சுட்டுருக்கிறேன், வேணா நீ சுட்டு போய் தின்னுன்றதுலேருந்து எடுக்காதேன்னுவேன். ஏன்னா எனக்கே டயர்டாக இருக்கும். 1008 காரணம் இப்போ எடுத்து விடுவார் பாருங்க, இதையெல்லாம் நீங்கள் மறந்துடுவீங்க. அந்த ரேஞ்சுக்கு எடுத்து விடுவார் பாருங்க. விடு விடு விடு, சொல்லு சொல்லு. இப்போ வந்துட்டு நீங்க ஒரு டே ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு நைட் வந்தோன்னா பாப்பாவோட விளையாடலாம்னு வரீங்க, அந்த டைம்ல அந்த ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிற டைம்ல அப்பயும் பாப்பாவோட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வரும்போது இல்ல நீ போய் கிளீன் ஆயிட்டு வா அப்படின்னும் போது எவ்வளவு எவ்வளவு கடுப்பாகும்? ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு ரொம்ப கோபம் வரும். நிறைய டைம் கத்தி விட்டுருக்கேன், நிறைய டைம் சண்டை போட்டிருக்கேன், நிறைய டைம் வந்து எப்படி சொல்கிறது அப்படி ஒரு ரியாக்ஷன் விட்டுருக்கேன். ஸோ அதுக்காக காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம மூலமாக ஏதோ வந்து அவங்களுக்கு வியாதி வருது அது வருது அதெல்லாம் ரெண்டாவது கட்டம். பட் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நான் வந்து டோர் ஓப்பன் பண்ணோன்னு ஓடி வந்து காலை கட்டி பிடிச்சிடுவேன். ஒருவேளை இந்த கோவிட் வராமல் இருந்த பட்சத்தில் நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னா சுத்தமாக என்னால் ஜீர்ணிக்கவே முடியாது, நான் இதை அலோவ் பண்ணியிருக்கவே மாட்டேன். இப்போ கோவிட் வந்ததுனால அந்த இடத்துல நம்ம என்ன ஆகிட்டோம்னா ஒரு சின்ன ஒரு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, நமக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி படுது. ஆனால் வராதம இருந்த பட்சத்தில் எனக்கு இன்னும் ரொம்ப ப்ரெஷர் தான் ஆயிருக்கும். ஏன்னா அப்போ திருந்த மாட்டாங்க பார்த்துக்கீங்களா, தெரியுதுல கோவிட் வந்ததுக்கப்புறம் இதை சேஃப்டி இதான்னு தெரியுதுல. இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுற விஷயத்தினால என்னுடைய குழந்தைங்க 2 பேரும் என்னை விட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிடுவாங்களோங்கிற ஒரு பயம் இருக்குது. இப்போ எப்படி இவள் பண்ணிட்டுருக்காளோ இதை விட 2 மடங்கு அவள் பண்ணிட்டு இருந்தா. ஸோ அது அடுத்த ஸ்டேஜ் வரும்போது ஒரு ஒரு 7 வயசு தன் கிராஸ் பண்ணும்போது அவள் என்ன ஆகிட்டானா ஒரு ஒரு கொஞ்சம் விலகி நிற்கிறாள். இவ்வளோ பார்த்து தான் எனக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் ஆகுது. எனக்கு ஒரு பயங்க, ஏன்னா எனக்கு என்னை தவிர யாரும் கிடையாது. இவளுக்கோ இவளுக்கோன்னா நான் உறுதி தான் பாடுபடுறேன். நீங்கள் அதை யோசிக்காதீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் ஆக்சுவலி உங்கள் கூட இருக்காரு. அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு 1 மந்த் முன்னாடி உங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. காரணம் ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா இந்த மாதிரி இந்த ஒரு சர்க்கிள்குள்ளேயே திங்க் பண்ணுறது தான் காரணம். அந்த சர்க்கிளை விட்டு வெளியில் வாங்கிறது தான் என்னுடைய
தாட் நான் சொல்கிறது அந்த சர்க்கிளை விட்டு வெளியில் வந்துட்டு எல்லாம் கொஞ்சம் ப்ராடாக வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம். எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதை நான் ப்ராடாக தான் திங்க் பண்ணுவேன். ஸோ நான் ஃப்ரீயாக இருக்கேன்னு, எனக்கு மென்ட்லி நான் ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ப்ராடாக திங்க் பண்ணுங்கள் அப்படின்னு மட்டும்தான். இவங்க இந்த ஓவரால் ஷோலேயே இவகிட்ட மட்டும் கிடையாது, அங்கேருந்து அந்த இப்போ 20 பேர் இருந்தாங்கன்னா 20 பேர்கிட்டையுமே சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் எல்லாம் தான் இருக்குது.